தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தினுடைய நிறுவனத் தலைவர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நமது நிலையத்துக்கு வந்திருக்கு. ஐயா, இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, பாபர் மசூதி என்பது முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு 500 வருடங்களுக்கு முன்பு 400 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. பாபர் மசூதி, பாபர் மசூதி என்று உலகத்திற்கு அனைத்து ஆவணங்களும் பதிவு செய்யப்பட்டது. இதை ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா கட்சி, பஜ்ரதங் போன்ற இயக்கங்கள் அதை இடித்து தரைமட்டமாக்கியது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிக்காக. ஏறக்குறைய இந்த வழக்கு ஒரு 50 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் இந்த வழக்கு நீட்டித்து இழுத்துட்ருக்கு. இதில் முஸ்லீம் மக்களுடைய உரிமைகள் தான், இதில் சிறுபான்மை மக்கள் இந்தியாவில் அவர்களும் இந்த குடிமகனாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நீண்ட காலமாக சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க முஸ்லீம் தரப்பில். அதன்படி பார்த்தா அது நியாயமாக தான் தெரியுது. இருந்தாலும் முஸ்லீம் தரப்புலையும் அரசியல் பின்னணி இருக்குது, பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னணியும் அரசியல் இருக்குது. அப்படின்னா இரண்டு தரப்பு மக்களுமே பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். ஆனால் இந்த போராட்டம் என்பது அந்த 2.25 ஏக்கரா நிலம் அல்ல, இது முஸ்லீம்களுடைய உரிமைக்கான போராட்டம். முஸ்லீம் மக்கள் எங்களுக்கு 500 ஆண்டு காலத்துக்கு முன்பு உள்ள ஒரு அடிப்படை உரிமை, இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ காலம் போராட்டம் நடத்தணும்னு சொன்னாங்க. அது சரியாக தானே இருக்கு? அதாவது முஸ்லீம்களுக்கான உரிமை போராட்டம் என்பதை நான் மறுக்கவே கிடையாது. உரிமைக்காகத்தான் போராடினார்கள், அதற்காகத்தான் நீதிமன்ற தீர்ப்புக்கு அவர்களும் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பை அதனாலதான் வரவேற்கவும் செய்யறோம். ஆனால் அடிப்படை ஒன்று புரிஞ்சுக்கிடணும், இந்த 2.5 ஏக்கர் நிலத்தை ஒரு ஈகோ இஷ்யூவாக, ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையத்தை நாம கண்டிக்கிறோம். ஏன்னா முஸ்லீம்களுக்கான புனிதத்தலம்னு 3 இருக்கிறது இந்த உலகத்துல. மக்கா என்பது புனிதத்தலம், மதீனா என்பது புனிதத்தலம், அதே மாதிரி பாலஸ்தீனம் என்பது முஸ்லீம்களுக்கான புனிதத்தலம். இங்கு 3 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. இதை இறைவனும் இறைவனுடைய தூதரும் புனிதத்தலம் என்று சொன்னதுனால புனிதத்தலம். அங்கு வந்து வேற எது மாதிரியான ஒரு இயல்பான நடவடிக்கைக்கு மாற்றமா இருந்தால் எங்க உயிரை கொடுத்து அதை நாங்கள் காப்பாற்றுவோம் சொல்லுவது முஸ்லீம்களுடைய இறை நம்பிக்கை. அவர்களுடைய புனிதத்தலம் என்றும் ராமர் அங்குதான் பிறந்தார் என்பதும் ஒரு சமய நம்பிக்கையாக வெகுஜன மக்கள் நம்பி இருக்கும் பொழுது அந்த புனிதத்தை அவர்கள் பேண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த முஸ்லீம்கள் அதை விட்டுக் கொடுப்பதில் என்ன தவறு? அதுதான் எங்களுடைய கேள்வி. இங்க வந்து உரிமை பிரச்சனையையும் தாண்டி நம்பிக்கை சார்ந்த ஒரு மதத்தினுடைய புனிதத்தலம் என்று அவர்கள் கருதும் பொழுது பெருந்தன்மையாக விட்டுக் கொடுப்பதுதான் இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய முன்மாதிரி. அப்படித்தான் நாங்க இந்த சமூகத்துல நாங்க பிரச்சாரமும் செய்கிறோம். இந்த தீர்ப்பு வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்னரே நான் பேசும் பொழுது வெளிப்படையாக அறிவித்தேன், இந்த தீர்ப்பு ஒருவேளை முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பாக வருமேயானால் அதை நாம் விட்டு கொடுக்கிறோம் என்று நினைக்கணுமே தவிர இதுல ஒரு பெரிய இஷ்யூவாயி தோல்வி அடைஞ்சிட்டோம், இல்ல நம்ம இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்ற அந்த நிலையிலிருந்து பின்வாங்கிட்டோம், இல்ல நீதிமன்றம் நம்மளை பழி வாங்கிட்டாங்க என்ற மாதிரி போக்கே போக தேவையில்லை. ஏன்னா அது ஒரு புனிதத்தலம், நீதிமன்ற தீர்ப்பிலும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசலை இடித்ததை கிரிமினல் குற்றம்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை வரவேற்கல. அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து ஒரு கோவிலை இடித்து விட்டு அங்க பள்ளிவாசல் கட்டினார்கள் என்ற ஒரு வாதத்தையும் நிராகரிச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு கோவில் இருக்கல, அதை இடித்துட்டு பள்ளிவாசல் கட்டல என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. நீதிமன்றம் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறது என்றால், வெகுஜன மக்களின் ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையை உடைப்பது என்பது இந்த நாட்டின் நலனுக்கு நன்மை பயக்காது. அதை தான் நாங்களும் சொல்றோம். இப்ப இதுல தீர்ப்பு மீண்டும் நாம நினைக்கிற மாதிரி, சரி இங்கு வேணையே அங்க வேணாம், உங்களுக்கு பாதி அங்களுக்கு உங்க பாதி அப்படின்னு வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த பக்கம் பள்ளிவாசல் நிம்மதியா தொழுகை நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அப்ப இந்த பக்கம் பாங்கு சொல்லுவாங்க, அந்த பக்கம் அவர்கள் அவருடைய வழிபாட்டுக்கு மணி அடிப்பாங்க, வேற ஏதாவது செய்வாங்க. இது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும், மீண்டும் இதனால் கலவரம், மீண்டும் உயிர் பலி வரும். இது தேவையா? நீதிமன்றம் அழகான தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க, உங்களுக்கு 5 ஏக்கர் நிலத்தை தருகிறோம், வேற எங்கேயோ தரல, அதே அயோத்தி நகருக்குள்ளேயே தரும் சொல்றாங்க. நாங்கள் பிரதமருக்கு கோரிக்கை வைத்தோம். என்ன கோரிக்கை வச்சோம்னா, பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதை வந்து இன்னும் எங்களுடைய மனசுல அந்த பாதிப்பு இருக்கதான் செய்யுது, விட்டு கொடுத்தாலும் அமைதி காத்தாலும் அந்த பாதிப்பை நாங்கள் உணர்கிறோம். அதனால பிரதமர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு அந்த 5 ஏக்கர் நிலத்தில் ஒரு பள்ளிவாசலையும் முஸ்லீம்களுடைய கல்விக்கான ஒரு பல்கலைக்கழகத்தையும் கட்டித்தர வேண்டும். ஏன்னா நாங்க கல்வியில பின்னடைவில் இருக்கிறோம். அதனால நீங்க அப்படி கட்டி தரும் பொழுது இந்தியா மட்டும் இல்ல, நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க உலக நாடுகள் எல்லாம் இந்த வழக்கை பாக்குறாங்க. உலக நாடுகள் குறிப்பா பாகிஸ்தான், சைனா எல்லாம் அவர்கள் நாட்டில் அத்துமீறல் இருந்தாலும் நமக்கு பேசும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, சிறுபான்மையை வந்து நசுக்கிறாங்கன்னு பேசுறாங்க. அப்ப அந்த நாட்டில் இருந்தும் உலக நாடுகளில் இருந்தும் வரக்கூடிய மக்கள் எப்படி இந்த ராமர் கோவிலுக்கு வந்து தரிசிப்பார்களோ, பார்வையிடுவார்களோ சுற்றுலா பயணிகளாக,
அதை பார்வையிடக்கூடிய அதே நேரத்தில் இங்க 5 ஏக்கரில் பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலையும் ஒரு இஸ்லாமியர்களுக்கான கல்விக்கான ஒரு பல்கலைக்கழகத்தையும் நீங்கள் கட்டியிருந்தால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த நாடு சரியான ஜனநாயக நாடு, ஒரு கோவிலை கட்டி அதே நேரத்தில் பள்ளிவாசலை இடித்திருந்தாலும் கூட இன்றைக்கு பள்ளிவாசலை கட்டி தந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய பொறுமைக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கிடைத்திருக்கிறது. இந்த நாடு சமத்துவமான நாடு, இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கவில்லை என்று வெகுஜன வெளிநாட்டில் உள்ள மக்களும் வெளிநாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை போற்றுவார்கள். அதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்தோம், அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசலை எங்களுக்கு கட்டி கொடுங்க, அது முஸ்லிம்களுக்கான மனநிறைவை தரும். அந்த இடத்தில் ஒரு கல்விக்கான ஒரு முன்திட்டத்தை ஏற்படுத்துங்கள், அது முஸ்லிம்களுக்கான முன்னேற்றத்தை தரும். இந்த நாட்டில் திரும்ப திரும்ப மோடி அவர்களை முஸ்லிம்களுக்கான எதிரி என்று காட்டக்கூடிய அந்த பிரச்சாரத்தை உடைத்தெறிவதற்கு அது ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கும். ஒரு சிறிய இடைவேளை பிறகு மீண்டும் தொடரும். இப்ப ஐயா, இப்ப நீங்க மோடியை வந்து முஸ்லீம் மக்களுக்கு ஒரு மிக பெருந்தன்மையாக அவர்கள் கோரிக்கையை வைக்கிறீங்க மோடிட்ட. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தரப்புலையோ இல்லை விஸ்வ இந்து பரிஷத் தரப்புலையோ பஜ்ரங் தரப்போ இது போன்ற 80 இயக்கங்கள் இந்தியா முழுமைக்காக பல வழக்குகள் அவங்க மேல் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குகளில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த கோத்ரா ரயில் இணைப்பு இது போன்ற வழக்குகள், பெஸ்ட் பேக்கரி வழக்கு, ஷாபானு வழக்கு, பல வழக்குகள் உச்சநீதிமன்றமே பாரதிய ஜனதா கட்சி மேலே கடுமையாக குற்றச்சாட்டு, இவங்க சட்டத்தை மீறுறாங்க, நீதியை மதிக்கிறதில்ல, பெரும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்காங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்க. இன்னும் உதாரணமாக சொல்ல போனால் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடியை முஸ்லீம் எதிர்ப்பு என்பது குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அரசியல் தான் அவர் அகில இந்திய அரசியல் கொண்டு வருவார். எந்த தகுதியும் இருக்கிற மாதிரி நீண்ட காலம் நம்ம பத்திரிக்கை படிக்கிறதுல எனக்கு தெரியுது. அப்போது பல தலைவர்கள் இருக்காங்க, அத்வானியை போன்ற முரளி மனோகர் ஜோஷி இப்படி நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் மோடியை பிரதமர் வேட்பாளராக நோக்கி எது நகர்த்துதுன்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மை முஸ்லீம் மக்களுக்கான எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயந்தான். இவர்கிட்ட எப்படி நீங்கள் அதாவது அட்டைகிட்ட போய் ரத்த தானம் எதிர்பார்க்குற மாதிரி, கசாப்பு கடைக்காரர்கிட்ட போய் கருணை எதிர்பார்க்குற மாதிரின்னு ஒரு விமர்சனம் வருது. அப்போது நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சிறுபான்மை மக்களுடைய நலன் என்பது இந்த மோடி அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு எப்படி நீங்க ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில நன்மை நடக்கும் நம்புறீங்க, எந்த அடிப்படையில? உங்களுடைய என்ன பேச்சோ அதை தான் இன்றைக்கு வெகுஜன முஸ்லீம்களும் எங்களிடத்துல எங்க ஜமாத் இடத்துல கேட்கிறாங்க. அது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படின்னு? எந்த ஒரு விஷயமுமே நாம் சரியாக முயற்சி செய்தால் சாத்தியமாகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்கா வந்து ஜப்பானை வந்து ஹிரோஷிமா நகாசாகி என்ற 2 இடத்தில் அணுகுண்டு போட்டு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி தரைமட்டம் பாதிப்பு இருக்கு, பாதிப்பு இருக்கு. இன்றைக்கு அமெரிக்காவுடைய மிகச்சிறந்த நட்பு நாடாக ஜப்பான் இருக்கிறது. G7 நாடுகளில் அமெரிக்காவும் ஜப்பானும் கைகுலுக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஜப்பான் இழந்த மக்களை பற்றி நினைத்து விடாமல் இனிமேல் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் தேச நலனை அவர்கள் கருத்தில் கொண்டு இழப்புகளுடைய வழி இருந்தாலும் கூட என் தேசத்தின் மக்கள் இனி முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு அமெரிக்காவைத்தான் கைகோர்க்க வேண்டும் என்ற ஒரு சரியான முடிவை எடுத்தாங்க. அந்த முடிவுதான் இன்றைக்கு அமெரிக்காவை ஒரு வல்லரசு நாடாக, அமெரிக்காவை ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக ஆக்கியிருக்கிறது. வெறுமனே இழப்பை நினைத்து பழிவாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் பொழுதனைக்கும் அமெரிக்காவை குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் அமெரிக்காவை குற்றச்சாட்டு சொல்லியிருக்கலாம், ஆனால் ஜப்பான் வளர்ந்திருக்காது. இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை கடந்த காலத்து இழப்புகளை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால், கடந்த காலத்தினுடைய செயல்பாடுகளை மட்டுமே குறை கூறி கொண்டிருந்தால் நிச்சயமாக இஸ்லாமிய சமூகம் முன்னேறாது. அப்ப இஸ்லாமிய சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் எதிர்ப்புகளையும் கடந்த கால வழிகளையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார், இன்றைக்கு வலிமை வாய்ந்த அரசாக இருக்கும் பொழுது நாங்கள் நம்பிக்கையோடு இஸ்லாமியர்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறோம், எங்களுக்கும் நீங்கள் தான் பிரதமர், இந்த நாட்டினுடைய 25 கோடி மக்கள் முஸ்லிம்கள், இந்தியாவின் 2வது மிக பெரும்பான்மை சமூகம், அப்ப இந்த சமூகத்திற்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால், நீங்கள் ஆதரிக்காவிட்டால், எங்களை நீங்கள் புறந்தல்ல நினைத்தால் நாங்கள் வேறு யாரிடத்தில் போய் கேட்பது? அப்ப இந்த நாட்டின் குடிமக்களாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு நேர்மையா இருப்போம், உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும், இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருப்போம், எங்களை தயவு செய்து நம்புங்கள் என்று கோரிக்கை வைத்து நம்ம கேட்போம், எதிர்ப்பு நிலையில மாத்தி காட்டுறோம். அரசியல் காங்கிரசும் திமுக போன்ற அரசியல் கட்சிகள் தான் முஸ்லீம்களை இது சூடாக்கி சூடாக்கி உங்களுக்கான எதிர்ப்பு நிலையை செய்கிறார்கள். இயல்பா எதிர்ப்பு எதிர்க்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் வெறிதான் அதிகமாகும். இன்னைக்கு இந்த பிரச்சாரத்தை நான் மேற்கொள்ளும் பொழுது நிறைய ஆர்எஸ்எஸ் சகோதரர்கள் எனக்கு போன் செய்யறாங்க, போன் செய்து நன்றி தெரிவிக்கிறாங்க, இது போன்ற ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காகத்தான் நாங்களும் பாடுபடுறோம்ன்றாங்க.
இன்னும் ஒரு படி மேல சொன்ன இந்த பகுதிக்கு நான் இப்போ இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு ஆர்எஸ்எஸ் சகோதரர் போன் செய்து சொல்றாரு, சகோதரர் தேசிய தலைவர் எச் ராஜா அவர்களுக்கு நான் போன் செய்தேன், இஸ்லாமிய மக்களை சில பேர்களை தீவிரவாதிகள் என்று நீங்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொல்றீங்க, ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒரு மாநில தலைவர் அவர்கள் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் தன்மைகளையும் மிக அழகாக அந்த மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. அப்ப நாம இப்படி பொதுப்படையா பேசும் பொழுது அந்த தலைவரையும் அது பாதிக்கத்தானே செய்யும். உங்களுடைய பேச்சுக்கள்ல கொஞ்சம் நளினம் காட்டுங்களேன், நான் கோரிக்கை வச்சேன்றத எச் ராஜா அவர்களிடத்தில் வைத்த கோரிக்கை என்னிடத்தில் அந்த ஆர்எஸ்எஸ் சகோதரர் சொல்றார். அப்ப இது ஒரு நல்ல நிகழ்வு தானே, நம்மை எதிர்ப்பா பார்க்கக்கூடியவரிடத்தில் நாம் கை கொடுக்க தயாரா இருப்போம், நாங்கள் உங்களுக்கான நம்பிக்கைக்குரியவர்களா இருப்போம், உங்களுக்காக நாங்கள் வாக்களிக்கிறோம், இனி நாங்கள் காங்கிரஸை நம்ப தயார் இல்லை, இனி திமுகவை நம்ப தயார் இல்லை, இனி முஸ்லீம் அமைப்புகளை நம்பி போராட்ட களத்துக்கு போய் எங்களுடைய கல்வியை எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய சுய நம்பிக்கையை இழக்க தயார் இல்லை, அதனால் பாஜகவிற்கும் மத்திய அரசிற்கும் நாங்கள் ஒத்துழைப்பா இருப்போம் சொல்லுவோம். உடனே நம்மளா கூட ஒரு வருஷம் ஆகும், ரெண்டு வருஷம் ஆகும், அஞ்சு வருஷம் ஆகட்டும், நான் போடக்கூடிய இந்த விதை நிச்சயமா என்னுடைய சந்ததிகளுக்காவது பயனா இருக்கட்டும், நம்பிக்கை இருக்கிறது. ஒரு காலத்திலும் பிரதமர் மோடி அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார் என்று நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் அமைப்போ இந்துத்துவ அந்த தலைவர்களோ இன்றைக்கு கடினமாக பேசினாலும் கூட வருங்காலத்தில் முஸ்லிம்கள் நல்லிணக்கமாக இருக்க தயார், உங்களுக்கான வாக்களிக்க தயார், உங்களோடு நேசம் பாராட்ட தயார் என்று உறுதியாக வெளிப்புறமா நடிச்சுட்டு உள்ளுக்குள்ள வேற மாதிரி டெக்னிக் பண்ணாம ரொம்ப நேர்மையாக அவர்களிடத்தில் நடந்து கொண்டால் அவர்கள் நேர்மையாக நடப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனுடைய முதல் படியாகத்தான் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் நாங்கள் நேரடியாக அவர்களோடு கைகோர்த்து நிச்சயமாக சமூக ஒற்றுமைக்கு பாடுபடுவோன்றதை நாங்கள் தயாரா இருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு இப்பொழுது அவநம்பிக்கையா இருக்கலாம், வருங்காலத்தில் எங்களுடைய உழைப்பு எங்களுடைய நம்பிக்கை அவர்களிடத்திலிருந்து இந்த சமூகத்திற்கான பயன் பெறக்கூடிய திட்டங்களை நாங்கள் இந்த சமூகத்திற்கு செய்து கொடுத்தால் நிச்சயமா எங்களை முஸ்லிம்கள் நம்புவாங்க, கண்டிப்பாக மத்திய அரசுக்கான அந்த கரத்தை வலுப்படுத்துவார்கள். இப்ப ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையே ஒட்டுமொத்தமான ஏக இந்து தத்துவ கொள்கை தான், இந்து மக்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கான கட்சி தான் அது. மற்ற காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற திமுக அண்ணா திமுக எந்த கட்சியுமே இது இப்படி முழுமையாக வந்து சொல்லுவதில்லை. நாங்கள் ஓம் காளி ஜெய் காளி இதுதான் எங்கள் கொள்கை. அதை தாண்டி அவர்களிடம் ஒட்டுமொத்தமாக தலித் மக்கள் கிறித்துவ மக்கள் முஸ்லீம் மக்களுக்கான எந்த நலன் சார்ந்த விஷயங்களும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையோ இல்லை மேடையில் பேசும்போதோ அவங்க இதை நேரடியாகவே சொல்லுவதில்லை. இது அவர்களுக்கான அடிப்படை விஷயம். ஆனால் இதை நீங்கள் அவர்களிடம் முழுமையாக இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குன்னு சொல்கிறீங்க, அவர்கள் எங்களுக்கு நன்மை செய்வார்கள், எங்களுக்கு எதிராக போக மாட்டாங்க, அந்த அவர்களிட நேரடியாக போய் நம்ம சமரசம் செய்து கொள்வதன் மூலம்தான் இந்த சமூகத்தை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? இப்படி வருது பழைய தலைவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, மூத்த தலைவர்கள்லாம் பெரிய தலைவர் இருந்திருக்காங்க, நம்ம அவங்க எல்லாமே இப்போ கன்னிமு காயத்மன்ற ஐயா மாதிரி பெரிய தலைவர்கள் அவங்களுக்குலாம் இந்த யோசனை தோணாமல் உங்களுக்கு இந்த யோசனை தோணுது, இது எந்த அடிப்படையில் நன்மை நடக்குன்னு நம்புறீங்க? நன்மை நடந்தால் நல்லது தான். அதாவது ஒரு சமூகத்தின் புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் அவர்கள் செய்தார்களா இவர்கள் செய்தார்கள் பார்க்க முடியாது. நான் அதற்கான முன்மாதிரியாக இருக்கிறேன், நான் ஒரு முன்முயற்சி எடுக்கிறேன், இது வெற்றி பெற்றால் என் சமூகத்திற்கான நன்மை அவ்வளவுதான். அதற்காக பல்வேறு இழப்புகளை பல்வேறு எதிர்ப்புகளை நாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் புரிந்து கொண்டால் விசுவாசமான சமூகமா இருப்பாங்க. எப்படி திமுகவுக்கு விசுவாசமா இருக்காங்களோ எப்படி காங்கிரஸுக்கு விசுவாசமா இருந்தார்களோ நிச்சயமாக பாஜகவிற்கும் விசுவாசமாக இருப்பார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா புரிவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். நீங்க சொல்றீங்க அவர்கள் வந்து இந்து தேசியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. நாம என்ன சொல்றோம்னா அதுல என்ன தவறு இருக்கு, அதாவது பாஜகவுடைய அடிப்படை அல்லது ஆர்எஸ்எஸ் அடிப்படை என்னன்னா இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக இந்து தேசியமாக அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் முஸ்லிம்கள் ஓரிரை கொள்கையில் இருக்கிறார்கள், அந்த கொள்கையிலிருந்து நீங்க வாபஸ் வாங்கணும்னு அவங்க சொல்லல. முஸ்லிம்கள் ஐந்து வேளை தொழுகிறீர்கள், அந்த தொழுகை இனிமேல் தொழக்கூடாதுன்னு அவங்க சொல்லல. ஒருபடி மேல சொன்னா தமிழகத்தினுடைய மூத்த பாஜகவுடைய தலைவர் ஆர்எஸ்எஸ் வாழ்நாள் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா இலகணேசன் அவர்களோடு சமீபத்தில் நான் ஒரு சந்திப்பில் ஒரு மேடையில பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நான் பேசும் பொழுது திருக்குறானுடைய வசனங்களை பேசி இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்லிணக்கத்தை சொல்லி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசுகிறேன். அவர் பேசும் பொழுது இந்து மக்களுடைய நம்பிக்கையும் இஸ்லாமியருடைய நம்பிக்கையும் பேசுறாரு, கடைசியில பாரத் மாதா கி ஜெயினும் பேசுறாங்க. இதுல என்ன நிகழ்வுனா அடுத்த நாள் அவர் அவருடைய முகநூல்ல பதிவு போடுறாரு. போடும் பொழுது இஸ்லாமியர்கள் தரப்பில் வந்த அவர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வருகிறார், அவர் திருக்குறானை வாசித்து திருக்குறான் அடிப்படையில் பேசி இந்து முஸ்லீம் நம்பிக்கையை பேசுகிறார்.
நானும் அதையே பேசி நிகழ்ச்சி குரானோடு ஆரம்பித்து பாரத் மாதா கி ஜெய் என்று முடிவுட்டுறதுன்னு அவருடைய புகழ் உள்ள போடுறாரு. நான் கேட்கிறேன், இது நல்ல முன்மாதிரியா இல்லையா? ஒரு மூத்த தலைவர், ஒரு ஆர்எஸ்எஸ் வாழ்நாள் உறுப்பினராக இருக்கக்கூடியவர், தன் வாழ்க்கையை ஆர்எஸ்எஸ் தியாகம் செய்தவர், அவர் அவருடைய பதிவுல போடுறாரு திருக்குறானோடு ஆரம்பிக்கப்பட்டது பாரத் மாதா கி ஜெயின்னு முடிக்கப்பட்டது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் கை கொடுப்பதற்கு, அன்பு காட்டுவதற்கு. நாம வெறுப்புணர்வை கக்கினால் அவர்கள் அதை விட அதிகமாக கக்குவார்கள். நாம் நேசத்தை கை கொடுக்க ஆரம்பித்தால் கொஞ்சம் காலதாமதமாகலாம். நான் பேசின உடனே மாற வாய்ப்பு இல்லை. நாளைக்கே கூட ஏதாவது ஒரு முஸ்லீம் படுகொலை செய்யப்படலாம், அல்லது நாளைக்கே ஒரு ஏதாவது ஒரு இந்துத்துவ தலைவர் முஸ்லிம்களுக்கு எதிராக கடினமான வார்த்தைகளை பேசலாம், பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லலாம். உடனே மாறாது, ஆனால் மாறும். நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாங்கள் பாஜகவை நம்புகிறோம், ஆர்எஸ்எஸ் நம்புகிறோம். நிச்சயமாக முஸ்லீம் விரோத போக்கை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். முஸ்லீம்களும் அதற்கேத்த அடிப்படையில நம்பகத்தன்மையாக நாங்கள் செயல்படுவோம். காலம் கனியும் என்று நம்புகிறோம். அதற்கு முன்மாதிரியாக எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக சில இழப்புகள் வந்தாலும் பரவாயில்லைன்னு எங்களுடைய உயிரை தியாகம் செய்து இந்த பிரச்சாரத்தில் நாங்கள் இறங்கியிருக்கோம். இல்லை, இது ஒரு நல்ல முயற்சி தான். ஆனால் இந்த முயற்சி வேலூர் இப்ராஹிமில் ஆரம்பித்து இது எவ்வளோ காலம் இந்த முயற்சி வெற்றி அடைவதற்கு, அதாவது ஒரே மேடையில் ஆர்எஸ்எஸும் முஸ்லீமின் தலைவரும் ஒன்றா அமர்ந்து குர்ஆனில் ஆரம்பித்து பகவத்கீதையில் முடிகிறதுங்கிறது உண்மையாவே இந்தியாவில் கூடிய ஒட்டுமொத்த நாட்டிலையும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இப்படி நடந்தால் இரண்டு சமூகமும் ஒற்றுமையாக இருக்குங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். ஆனால் இது சாத்தியமா என்பது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்க. நாங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். முதன்முறையாக ஐயா இலகணேசன் அவர்களோடு பேசியிருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் நாங்கள் இனி ஆர்எஸ்எஸ் தலைவரோடும் பேச தயாராக இருக்கிறோம். இதே விஸ்வ இந்து பரிஷத்தாக இருக்கட்டும், எங்களை பொறுத்தவரை அவர்கள் எல்லோரும் எங்களுடைய சகோதரர்கள். நாங்கள் ஏதோ அரபு நாட்டுக்கிட்ட இங்கே இல்லை, எங்களுடைய முன்னோர்கள் அப்பம் பாட்டெல்லாம் குப்புசாமி ராமியசாமியா இருந்திருப்பாங்க, முனியம்மாவா இருந்திருப்பாங்க, இப்படித்தான் இருந்திருப்பாங்க. ஒரு அடக்குமுறை, சாதிய ரீதியான வேறுபாடு, சமத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் கருதி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால ஐயா இலகணேசன் அவர்களும் நானும், அதே போன்று இங்க இருக்கக்கூடிய வேறு எந்த இந்துத்துவ தலைவர்களும் நானும், இவருடைய முன்னோர்கள் பார்த்தா அப்பம் பாட்டம் ஒண்ணுதான், நாங்க மாமா மச்சன் தான், நாங்க அண்ணன் தம்பி தான், நாங்க சித்தப்பா பெரியப்பா தான். எங்களுக்குள் மத வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் என் மத நம்பிக்கையை மதிக்கிறேன், பின்பற்றுகிறேன். அவங்க மத நம்பிக்கையும் நான் வந்து இழிவுபடுத்தல, கொச்சைப்படுத்தல, நான் அதையும் வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த வழிபாட்டை மதிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலை வந்துட்டாலே கண்டிப்பா அவங்க அதே மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் நாம் எதை கொடுக்கிறோமோ அப்படித்தான் நாம் திரும்ப பெறப்போகிறோம். நாங்கள் அன்பை தருகிறோம், நாங்கள் நேசத்தை தருகிறோம், கண்டிப்பாக அது எங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நினைக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு முன்னர் எந்த தலைவரும் அப்படி ஒரு முயற்சி செய்யல, இது ஒரு பகீரத முயற்சி தான். இதை கண்டிப்பா நாங்க செய்யறோம். அதற்கு காரணம் இருக்கு. யாராவது அப்படி முயற்சி எடுத்தா அவர்கள் முஸ்லிம்கள் இல்லைன்னு அங்க ஃபத்வா கொடுத்துருவாங்க, இவர்கள் இஸ்லாமிய விரோதிகள் ஃபத்வா கொடுப்பாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, இந்த முஸ்லீம்னுடைய அரசியல் பண்ண முடியாது, திமுக போய் ரெண்டு சீட்டு வாங்க முடியாது, காங்கிரஸ் போய் ஒரு நாலு எம்பி சீட்டு கேட்க முடியாது. அதனால இதை எறுப்பு அரசியல் பண்ணணும்னு. நாங்க சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ செய்யல, எங்கள் சமூகம் முன்னேறணும் அதற்கான ஒரு முயற்சியில நம்பி இறங்கியிருக்கிறோம். நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்களாக இருக்கட்டும், அல்லது பாஜகவுடைய தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், ஒருபோதும் எங்களுடைய நம்பிக்கையை குலைக்க மாட்டார்கள் என்று 100% நம்புறோம். இந்த நாட்டில் இந்து முஸ்லிம் ஒற்றுமை மட்டும்தான் தேசத்தை வல்லரசாக்குமே தவிர, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இது மாதிரி நிகழ்வுகள் தொடருமேயானால் ஒரு காலத்திலும் இந்த நாடு முன்னேறாது என்பதை எங்களை விட தேசத்தை வளர்ச்சி அடைய வேண்டும் நினைக்கக்கூடிய மோடி அவர்களும் ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்களும் தெளிவாக தெரிஞ்சிருக்கிறாங்க. அவர்களும் சொல்றாங்க, இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு சிறுபான்மை மக்களையும் அரவணைச்சு தான் போகணும்னு. அப்ப இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல நிகழ்வு. இதில் நாங்கள் முன்மாதிரியா இருக்கிறோம். நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது, முஸ்லீம்கள் இந்து மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம். அதுக்கு இடையூறாக யார் வந்தாலும் அவர்களை புறக்கணிப்போம். இப்போ வேலூர் இப்ராஹிம் உடைய சிந்தனை முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். அதே போல ஆர்எஸ்எஸ் தரப்புல, ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் தரப்புல முஸ்லீம் மக்களோட நம்ம இணக்கமா போனோம், அவங்கள நம்ம பகைமை பாராட்டக்கூடாது, வெறுப்ப உமிழக்கூடாது, அவங்க நம்மளோட சகோதரத்துவமா வர்றாங்க அப்படிங்கிற பாதிப்பு அந்த பக்கம் ஏதாவது நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? நிச்சயமா வரும். இப்ப நீங்களே சொன்னீங்க, கடந்த காலத்தில் இல்லாத விஷயத்தை உங்க ஜமாத்தின் மூலமா நீங்க முன்னெடுத்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி கடந்த காலங்கள் இல்லைன்னா நாங்கள் இங்கிருந்து வெறுப்புணர்வை தான் காட்டியிருக்கிறோம், எதிர்ப்பை மட்டுமே காட்டியிருக்கிறோம். நாங்கள் கை கொடுக்க தயார் இல்லை, அவங்களும் தயார் இல்லை. இப்ப அப்படி கிடையாது, நாங்கள் கை கொடுக்க தயார்னு கையை நீட்டிட்டோம். எவ்வளவு காலம்னு அந்த கையை அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பா கை கொடுப்பாங்க, பேச்சுவார்த்தை நடக்கும், நிச்சயமா நல்லிணக்கம் நடக்கும், நல்ல முன்மாதிரியாக இந்த தமிழ் சமூகம் வரும். தேசிய அளவில் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு நாங்கள் முன்னுதாரணமா இருப்போம், வேற யாருமே இல்லை. இன்னைக்கு
சும்மா வெளிப்படையா ஒரு சிலர் பேசுகிறார்களே தவிர, ஏதோ பத்திரிகை பேட்டி கொடுக்கிறாங்களே தவிர, வெளிப்படையாக நாங்கள் ஆதரிக்கிறோம், அவர்களோடு ஒன்று சேர்ந்து நிற்போன்றோம், எந்த களப்பிரச்சனையாக இருந்தாலும் தேர்தல் களமாக இருந்தாலும் நாம சும்மா பேருக்கு சொல்லாம அவர்களோடு சேர்ந்து பணி செய்யும் பொழுது என்னதான் ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க மனசுலயும் ஒரு ஈவு இறக்கு இருக்காதா, ஒரு கருணை இருக்காதா? அவர்களும் இந்த தேசத்தில் பிறந்தவர்கள் தானே, அவர்களும் எங்க அப்பன் பாட்டனோட இருந்தவங்க தானே, எங்க மாமா மச்ச அண்ணன் தம்பி தானே, ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் சிந்திக்க மாட்டார்களா? ஏப்பா பாயங்களை நம்ம எதிர்த்தா கூட இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்க, இவ்வளவு பாடுபடுறாங்க, அட இவர் ஒருத்தர் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த சமூகம் எல்லாம் பாக்குறாங்க, இவரை என்ன பண்றாங்க இந்த RSS-ம் BJP-ம் பாப்பாங்கல்ல, எங்க சமூகம் பார்க்கும்ல, கண்டிப்பாக எங்களுக்கான அங்கீகாரத்தை எங்களுக்கான உழைப்புக்கான மரியாதை அவர்கள் தரும் பொழுது எங்க சமூகத்து இளைஞர்கள் எங்க சமுதாய தலைவர்கள் எல்லாம் வெகுஜன மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பாஜகவை கொண்டு செல்வார்கள். அப்ப இது ஒரு ஒரு பரிச்சார்த்தமான ஒரு விஷயம். அந்த பரீட்சையில நாங்க எங்களை வந்து அர்ப்பணித்து இறங்கி இருக்கிறோம். நிச்சயமாக இதற்கு வெற்றி கிடைக்கும். உடனடியாக கிடைக்காவிட்டாலும் நிச்சயமாக ஓராண்டோ ஈராண்டோ எங்கள் உழைப்போ எங்களுடைய நம்பிக்கை இதில் வெற்றி பெறுவோம். இந்த தேசத்தில் பாஜக மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு கட்சியாக, வலிமை வாய்ந்த கட்சியாக மாறும். அது சிறுபான்மை மக்களையும் ஆதரித்து சிறுபான்மை மக்களுடைய முன்னேற்றத்திற்குமான கட்சியாக இருக்கும் என்று நம்புகிறோம். நிச்சயமா அதை உருவாக்குறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நாங்களும் எங்கள் தரப்பில் பாடுபடுவோம். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே நமது நிலையத்திற்கு வந்திருந்து சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதை போல சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி RSS போன்ற இயக்கங்களும் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். வரக்கூடிய காலங்களிலே இரண்டு தரப்பிலும் எந்த ஒரு சுட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாது என்று அந்த கோரிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.